அனைவருக்கும் அன்பு வணக்கம். உங்களை வரவேற்பது ஆல் அபவுட் இங்கிலீஷ். இன்றைய வார்த்தை மெனஸ். மெனஸ் என்றால் த்ரிட்டனிங் போஸ்டர், அதாவது அச்சுறுத்தல். இதை வேர்பாவும் பயன்படுத்தலாம், நவுனாவும் பயன்படுத்தலாம். முதல்ல இங்கே கொடுத்துருக்கிற வாக்கியம் நவுனா பயன்படுத்தி காண்பிக்கப்பட்டிருக்கிறது. A new initiative aimed at beating the menace of drugs. போதைப்பொருள் அச்சுறுத்தலை முறியடிக்கிற நோக்கில ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. போதைப்பொருள் அச்சுறுத்தலை தடுக்கும் வண்ணம் அல்லது முறியடிக்கும் வண்ணம் ஒரு புதிய முயற்சி மேற்கொள்ளப்படுகிறது. அதுதான் a new initiative aimed at beating the menace of drugs. அடுத்ததாக வரக்கூடியது வேர்பாக, வினைச்சொல்லாக இந்த menace என்பதை பார்க்கலாம். Africa's elephants are still menaced by poaching. ஆப்பிரிக்க யானைகள் இன்னும் வேட்டையாடுதல் என்பதற்கான அச்சுறுத்தல் அதற்கு இருக்கிறது. வேட்டையாடப்படுதல் என்கின்ற வேட்டையாடுவதால் அச்சுறுத்தப்படுகின்றன. அதாவது ஆக்சுவலாக வேட்டையாடப்படலை, வேட்டையாடி விடுவார்கள் என்கின்ற அச்சுறுத்தல் இன்னும் இருக்கிறது. அப்போ அங்கொன்றும் இங்கொன்றும் வேட்டையாடுறது, ஆப்பிரிக்காவுடைய யானையை வேட்டையாடுதல் என்பது இன்றும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது அப்படிங்கிற பொருளில். ஆப்பிரிக்காஸ் எலிஃபென்ட்ஸ் ஆர் ஸ்டில் மெனேஸ்ட் பை போச்சிங். வேட்டையாடுதல் மூலம் இன்னும் அந்த ஆப்பிரிக்க யானைகளுக்கு அச்சுறுத்தல் இருக்கிறது, அவைகள் அச்சுறுத்தப்படுகின்றன. ஆப்பிரிக்காவின் யானைகள் இன்னும் வேட்டையாடுவதால் அச்சுறுத்தப்படுகின்றன என்று சொல்லலாம். மீண்டும் நாளை வேறு ஒரு வார்த்தையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.